வணக்கம். ஓம்கலை காட்சி செய்திகள். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்சினி சிவஞானம். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலய தீர்த்த திருவிழா நேற்று பெருந்திரளான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் பக்திபூர்வமாக நடைபெற்றது. ஈழத்தின் புராதன சிவ ஆலயங்களில் ஒன்றான ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலய மகோத்சவம் கடந்த 28/6/2022 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற உற்சவங்களில் சிறப்பு உற்சவங்களாக கடந்த 10ஆம் திகதி வேட்டை திருவிழாவும், 11ஆம் திகதி சப்பர திருவிழாவும், 12ஆம் திகதி தேர் திருவிழாவும் நடைபெற்றது. ஆலயத்தின் வருடாந்த தீர்த்த திருவிழா நேற்று பெருந்திரளான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் பக்திபூர்வமாக நடைபெற்றது. வடமாகாணத்தின் வன்னி பெருநிலப்பரப்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டுசுட்டானின் எழுந்தருளிய ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் மூலமூர்த்தி தானாக தோன்றிய சிறப்பினால் தான்தோன்றீஸ்வரம் என அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு சிறப்பு பொருந்திய ஆலயத்தில் சிறப்பாக இடம்பெறும் ஆலய உற்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை மாவடி மாரியம்மன் ஆலயத்தின் திருக்குளிர்த்தி திருச்சடங்கு நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான பேத்தாளி வாழைச்சேனை அருள்மிகு மாவடி மாரியம்மன் ஆலயத்தின் திருக்குளிர்த்தி திருச்சடங்கு உற்சவம் நேற்று காலை பக்தர்களின் அரோகரா கோஷத்துடனும் சிலம்பு ஒளியுடனும் திருக்குளிர்த்தி ஆடல் வைபவத்துடன் நடைபெற்றது. கடந்த 7ஆம் திகதி அன்று திருக்கதவு திறத்தலுடன் ஆரம்பமாகி 7 நாட்கள் திருச்சடங்கு நடைபெற்று நேற்று திருக்குளிர்த்தி வைபவத்துடன் திருச்சடங்கு நிறைவு பெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு விசேட பூஜை இடம்பெற்று அம்பாள் உள்வீதி வலம் வந்து பக்தர்கள் புடைசூழ திருக்குளிர்த்தி பாடும் இடத்திற்கு சென்று திருக்குளிர்த்தி பாடல் பாடப்பெற்று அம்பாள் பக்தர்களுக்கு அருள் ஆசி வழங்கி ஆலய முற்றலில் உள்ள தீர்த்த ஆற்றில் வழக்கம்போல் தீர்த்தம் ஆடப்பட்டு திருச்சடங்கானது ஆலய தலைவர் சுகுந்தன் தலைமையில் ஆலய குரு அரசு ஐயா நடாத்தி வைத்தார். மட்டக்களப்பு படுவான்கரை அம்பிலாந்துறை விக்னேஸ்வரர் முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. கிழக்கிலங்கையின் மிகவும் பழமையான ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படும் மட்டக்களப்பு படுவான்கரை அம்பிலாந்துறை ஸ்ரீ சித்தி விக்னேஸ்வரர் ஸ்ரீ சிவமுத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நேற்று பக்திபூர்வமாக நடைபெற்றது. ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக கிரிகைகள் கடந்த 9ஆம் திகதி ஆரம்பமாகி நடைபெற்று வந்ததுடன் நேற்று முன்தினம் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. கும்பாபிஷேக பிரதம குரு சிவஸ்ரீ விநாயகமூர்த்தி குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் தலைமையில் மகா கும்பாபிஷேக கிரிகைகள் நடைபெற்றன. நேற்று காலை விநாயகர் வழிபாடுகளுடன் கிரிகைகள் ஆரம்பமாகியதுடன் விசேட ஹோமம் கும்ப பூஜை விசேட தீபவேத நாத பூஜை நடைபெற்றதுடன் நாட்டிய சமர்ப்பணமும் நடைபெற்று கும்பங்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு விநாயகர் மாரியம்மன் மற்றும் பரிபால தெய்வங்களின் பிரதான தூபிகள் அபிஷேகம் செய்யப்பட்டன. தூபி அபிஷேகத்தின் போது கருட பகவான் மற்றும் தேவர்கள் பறவைகள் வடிவி வந்து வட்டமிட்டு கும்பாபிஷேகத்திற்கு ஆசி வழங்கின. தூபி கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து பிரதான கும்பங்கள் மூலஸ்தானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து விசேட பூஜைகள் நடைபெற்றன. இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாராந்தனையில் பௌர்ணமி விரத கால சிறப்பு சொற்பொழிவு நேற்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை நாராந்தனை வடக்கு பாண்டகுளம் திருப்பதியில்
கோவில் கொண்டு எழுந்தருளிக்கும் தாந்தோன்றீஸ்வரி மனோன்மணி அம்பாள் கோவிலில் பௌர்ணமி விரதக்கால சிறப்பு சொற்பொழிவு நேற்று நடைபெற்றது. நாவலர் ஆண்டில் மாதாந்தம் பௌர்ணமி விரதக்கால சிறப்பு சொற்பொழிவு ஆலய பிரதான மண்டபத்தில் நேற்று மாலை 6 மணிக்கு சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது. நாவலர் குருபூஜையை தொடர்ந்து தலைமையுரையினை சிவகாந்தன் நிகழ்த்தியிருந்தார். சிறப்பு சொற்பொழிவினை இளம் சைவ புலவர் சிவநெறி செம்மல் நவநீதன் அன்பு நெறியும் அன்னி வழிபாடும் எனும் விடயப்பொருளில் நிகழ்த்தியிருந்தார். இதன்போது சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசில்களும் வழங்கப்பட்டன. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.